தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் தரப்பு என அதிமுக இரண்டாக பிளவுபட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் அதிமுகவிலும் அதற்கு பஞ்சமில்லை. பழனிசாமி ஆதரவாளர் என கருதப்படும் அன்பழகன், ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர் என கூறப்படும் ஓம் சக்தி சேகர் ஆகியோர் மாறி மாறி ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுகளை கூறி வார்த்தை போரை தொடங்கியுள்ளனர். ஆமா, உண்மையில ஓபிஎஸ் பினாமி தான் அவர். ஓபிஎஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து அடிச்ச பணத்தை வந்து புதுச்சேரி மாநிலத்தை முதலீடு செஞ்சுக்கிறார். இது சம்பந்தமா அமலாக்கத்துறைக்கு நான் கடிதம் உள்ள மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச்செயலராக ஏற்றுக்கொள்வதற்கு நேர்மாறாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகத்துக்கு அவர்கள் துரோகிகள். அவங்க வந்து இந்த கட்சிக்கு வந்து துரோகம் செஞ்சுட்டு தனி கட்சி ஆரம்பிச்சுக்கிறவங்க கிட்டலாம் போயிருக்கிறாங்க. நாங்கள் வந்து 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 என்ன கிட்ட யார் நீக்குவோன்னா ஓபிஎஸ் நீக்கிடுவோம், வைத்தியலிங்கத்தை நீக்கிடுவோம். அதை ஆமாம், அதே போல் வந்து அந்த ஜேசிடி பிரபாகரன் காங்கிரஸ் கட்சியிலேருந்து போயிட்டு வந்தார் இல்லையா, அவர் இந்த மனோஜ் பாண்டியன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை ஒருத்தவங்க இருக்கிறான், மனோஜ் பாண்டியன்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் வழக்கறிஞர், இவங்களாம் நாங்கள் தூக்கிடுவோம். ஏன்னா இவங்களாம் கழகத்தினுடைய துறைகள் இப்போ இப்போ இல்லை, ஃபஸ்ட்டுலேருந்தே இருக்கிறானுங்க. வேறு வழியே இல்லாமல் நாங்கள் வந்து சரி சரின்னு சொல்லிட்டு வந்து அந்த சமயத்தில் அன்பழகன் சசிகலா அணியை சேர்ந்து பல கிலோ தங்கங்களை பெற்று பல கோடிக்கணக்கான ரூபாய்களை பெற்று அவருக்கு ஆதரவு அளித்தார். ஜே அணி ஜா அணி பிரிஞ்ச பிறகும் எதிரணியில் இருந்தவர் தான், ஜானகி அணியில் இருந்தவர் தான் திரு அன்பழகன் அவர்கள். அம்மா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ் அணி, தினகரன் அணி, ஜானகி சசிகலா அணி என்ற பொழுது சசிகலா அணியில் தான் இருந்தவர், டிடி தினகரன் அணியில் தான் இருந்தவர். ஆனால் அப்பொழுது நான் ஓபிஎஸ் இபிஎஸ் அணியில் தான் இருக்கின்றேன். இவருக்கு சிட்டி யூனியன் பேங்க்லேருந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று வந்துருச்சுங்க, சாராய கடை நடத்துகிறாரு, சாராய கடைக்கு அடமானம் வச்ச ஒரு இடத்துக்கு பணம் கட்ட முடியல, டியூ கட்ட முடியல, அதுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க சிட்டி யூனியன் பேங்க்லேருந்து. அந்த சிட்டி யூனியன் பேங்க் அனுப்பின நோட்டீஸை வச்சுக்கிட்டு நேராக போனார் ஓபிஎஸ் கிட்ட காட்டினார், அண்ணா இந்த மாதிரி ஆயிடுச்சுண்ணா, எனக்கு நோட்டீஸ் வந்துருச்சுண்ணா, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கண்ணா, இந்த 5 லட்சம் இடத்துக்கு போ. இபிஎஸ் கிட்ட போனார், ஏன்னா இது மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த 5 லட்சம் எடுத்து போய் கட்டு. தங்கமணி கிட்ட போனார், வேலுமணி கிட்ட போனார், சிவி சண்முகத்துக்கிட்ட போனார், ஜெயக்குமார்கிட்ட போனார், கடைசியாக சம்பத்துக்கிட்ட போனார். இவங்களாம் தலா 5 லட்சம் கொடுத்தாங்க, சம்பத்துக்கிட்ட போனது 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தாரு. அதுக்கு இங்கே வசப்படுறாரு. கிட்டத்தட்ட இந்த 16 லட்சம் ரூபா நோட்டீஸுக்கு கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல் 1.5 கோடி வரை இப்படிப்பட்ட வசூலை செய்தவர் தான் திரு அன்பழகன் அவர்கள். அதாவது இந்த பொதுக்குழு உறுப்பினர்களை பெசர விடாமல் ஒன்றுபட்டு எல்லோரும் அழைத்து கொண்டு வந்து அங்கே கையொப்பம் இடுவதற்கு, ஆனால் ஒருத்தரும் அங்கே கையொப்பம் இடலை. அதுக்கு பதிலாக இங்கே வந்த பிறகு பொதுக்குழு உறுப்பினர் அபிடாவிட்டில் கையெழுத்து வாங்கினார். சில தொண்டர்கள்லாம் எதுக்கு கையெழுத்து கேட்குறாங்கன்னு தெரியாமல் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க, கைது போட்டு கொடுத்தாங்க, அதை வாங்கி வச்சுக்கிறாரு. ஆனா யாருக்கும் பத்து பைசா கொடுக்கல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.